எல்லாருக்கும் வணக்கம். கடந்த ஒரு லைஃப்பில் மிக முக்கியமான மனிதர்கள் அப்படின்னா மாதா, பிதா, குரு, தெய்வம் அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் ரெண்டு விஷயம் ரொம்ப மதிக்கிறேன். சினிமா ரொம்ப பேஷனேட்டடாக அதை வந்து பார்க்கறதுக்கு கற்றுக் கொடுத்தவர் வந்து என்னுடைய குருநாதர் மிஷ்கின் சார். அதை சிறப்பாக கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறது வந்து பத்திரிகையாளர்கள். ஸோ நீங்கள்லாம் என்னுடைய ஃபேமிலி. டெவில், ஏன்னா சவரகத்தின்னு ஒரு படத்தை வந்து இன்றைக்கும் சவரகத்தியுடைய டைரக்டர் அப்படின்னு சொல் ஒரு ஒரு பெருமையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பத்திரிகையாளர்கள் தான். ரொம்ப நன்றி அதுக்கு. இந்த டெவில் படம் வந்து ஆஃப்டர் சவரகத்திக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து இந்த படம் பண்ணுறேன். சவரகத்திக்கு அப்புறம் ஒரு ஒரு அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்சியலாக நிறையாது எனக்கு வந்து மிஷ்கின் அண்ணா எனக்கு எப்பயுமே என்னுடைய குருநாதர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய படங்களில் நான் போய் வேலை செய்வேன். அவர் படம் இல்லைன்னா வேறு யார்கிட்ட போய் வேலை செய்வேன். ஸோ வேலை செஞ்சிட்ருக்கணும், சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய இது. வேறு தொழில் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்கவும் இல்லை வேறு தொழிலில் போகிறதுக்கு. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அந்த டெவில் படத்தை நான் ஆரம்பித்தேன். இந்த குவாரண்டைன் டைமில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லாரையும் வந்து அந்த நோய் பூட்டி வச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு சிறைவாசம் மாதிரி தான் எல்லாருமே இருந்தோம். ஸோ அப்போ நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து இருந்தது. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு அடுத்த படம் என்ன பண்ணலான்ற ஒரு இது, ஒரு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம், ஒரு ரூம் மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம் அப்படின்ற எனக்கு ஒரு இது. அது வேற ஒரு புக்கு எனக்கு வந்து பனுரமா அப்படின்ற ஒரு புக்கு வந்து அது எனக்கு வந்து ஒரு ஒரு ஊக்கம் கொடுத்தது. எனக்கு அந்த புக்கு வந்து மிஷ்கின் சார் தான் எனக்கு வாங்கி தந்தார் லேண்ட்மார்க்கில். ஸோ அந்த புக்கு படித்தோன்னா எனக்கு ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மர்டர் நடக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஷன். அது அது ரொம்ப அருமையாக இருக்கும். அது ஒரு சீட் எஜில் எப்பயுமே, ஏன்னா த்ரில்லர் வந்து எப்பயுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அது அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து டெவில் நம்ம இந்த படம் அது அப்போ அந்த படம் கொஞ்சம் ஒரு அந்நியமாக இருந்தது. சரி ஓகே, வேற என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தேடுதலை அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக வந்து தேவி பாரதியுடைய கதையை நான் வந்து ஒலிக்கு பிறகு இருளுக்கு பலன்னு ஒரு கதையை படித்தேன். அவர் இப்போ வந்து 2024 வந்து சாகித்ய அகாடமி அவர் விருது வழங்குறாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு ரைட்டர். அந்த புக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அவருடைய அவர் என்ன சொல்ல வராரு, இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றாரு. ஏன்னா ஒரு 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 ஆர்டிஸ்ட், எனி கலைஞர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சமூகத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, சிந்திக்க வச்சுருவாங்க சமூகத்தை. ஸோ அப்போ வந்து தேவிபாரதியோட புக்கு வந்து என்னை வந்து கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வச்சுது. ஏன்னா ஆழமாக சிந்திக்க வச்சதுக்கு ரீசன் வந்து என்னென்னா குவாரண்டைன் டைம், எங்கேயுமே போக முடியாது, அடுத்த வேலைகள் என்னென்ன சிந்திக்க தெரியாது, நீ வீட்டில் தான் கிடக்கணும். பாட்டில் இருந்தால் பாட்டில் அடிக்கலாம், சாரி இல்லைன்னா வந்து புக்கு புத்தகம் படிக்கலாம். ஸோ இது இதை இதை தான் பண்ண முடியும். அப்போ எனக்கு வந்து அதில் ஒரு கதை வந்து ரொம்ப அருமையாக கிடச்சி, இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒரு வருஷம் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தேன். ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஞானசேகர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, என்ன சார் ஏதாவது படம் கடன் பண்ணலாமா, கதை கதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க ஒரு கதை வச்சுருக்கேன், பேர் என்ன அப்படின்னேன். டெவில், ஆட்டகாசம் சார், ஹிட்டு சார் படம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ ஒரு இது பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அவர்கிட்ட காமிச்சேன். என்ன சார் கதை, இல்லைங்க கதை சொல்கிறாங்க, அந்த கதையை சொன்னாங்களுக்கு தெரியாது, அதுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மிஸ்கின் சார்கிட்ட சொன்னேன், என்னடா அடுத்து பண்ண போகிறேன்னா அந்த மாதிரி தேவிபருடைய கதையை பண்ண பண்ண தப்பிச்சிட்டேன் நான் வந்து. ஸோ அவர் புத்தகம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ என்ன லைன்னு சொன்னால் லைனை இது பண்ண. ஸோ அப்படி தான் இந்த டெவில் வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் அது அதோடைய கருவை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வடிவத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்தவர் மணி சார், எம்கே மணி வந்து அவர் மிஷ்கின் சார் தான் சொல்லிவிட்டார் கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க்லாம் நாங்கள் வந்து பண்ணோம். என்னுடைய அசிஸ்டன்ட்ஸு கிருஷ்ணா, பாலா அவங்கெல்லாம் வந்து கூட இருந்தாங்க. ஸோ இந்த இந்த கதை இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதோடைய
டெத் இன்னும் போக போக இன்னும் ரொம்ப நல்ல நல்ல கதையாக மாறுறதுக்கு நல்ல டைம் இருந்தது அதுக்கு. ஸோ மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து மிஸ்கின் சார்கிட்ட இருந்து இவ்வளோ நாள் வந்து கற்றுக்கிட்ட ஒரு இது என்னென்னா, ஒரு சினிமா என்ன ஒரு மனிதனை பண்ணுது. இந்த கேளடி கண்மணியில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க, அப்பா அந்த குழந்தைய வச்சு வளர்த்துக்கிட்டே இருப்பார். அந்த அம்மா எப்பயுமே அம்மாவை கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அம்மாவுடைய காத்து வந்து ஒரு தலகாணிக்குள்ளே இருக்கும். திடீர்னு ஒரு அம்மா வருவாங்க, ஒரு டீச்சர் உள்ள வந்து அவரோட பழகி என்ன பண்ணுவாங்க, காற்று ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலகாணியுடைய காற்று பிடுங்கிடுவாங்க. அது தாங்க முடியாது அந்த குழந்தைக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, மிக முக்கியமான இது வந்து நந்தலாலா. ஒரு மனப்பிறழ்வு இருக்கிறவங்க ஒரு குழந்தைய கூட்டிட்டு எங்கேயோ ஊருக்கு தாண்டி போய்கிட்டே இருப்பான். எதுக்கு போறாங்கன்னா, இந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை பார்க்கணுன்ற ஒரு ஆசை. ஒரு கரெக்டாக ஒரு ஒரு மிட் பாயிண்ட்ல வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிருவாங்கன்ற ஒரு ஆடியன்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். பட் உள்ள போனோன்னு அந்த அம்மா என்ன சொல்லும், தயவு செஞ்சு இந்த இந்த குழந்தைய என்கிட்ட காமிச்சிடாத, இந்த குழந்தை எங்கேயாவது விட்டு போயிடு அப்படின்னு. அந்த மனப்பிறழ்வு அடைஞ்ச ஒரு ஆள் இவன் என்ன பண்ண போறான்ற ஒரு அறை அறையும் அந்த அம்மாவை. நான் மனப்பிறழவே இருந்துடுறேன், இந்த மாதிரி ஒரு மக்களை பார்க்கறதுக்கு நான் வந்து செத்தே போகலாம், இல்லைன்னா வந்து அப்படியே நான் ஆஸ்பத்திரிக்கே திரும்பி போயிடலான்ற ஒரு இது. அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபாசில் லூட் சாரோட படம் பூவே பூச்சிடுவால, ஒரு பாட்டி மனப்பிறழ்வு அடைஞ்சு என்னை விட்டு தனியாக போயிட்டாங்க, இவ்வளோ பெரிய வீட்டில் அனாதையாக நான் கிடக்கிறேன், ஆனால் அந்த பெல்லை வந்து நான் வந்து எப்பயாவது நான் வச்சுட்டு இருப்பேன். அங்கே இருக்கிற சின்ன பசங்களாம் வந்து பெல்லை அடிச்சு அடிச்சு அந்த பாட்டியை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் கேட்பேன், ஏங்க அந்த பெல்லை பிடிங்கி வீட்டில் தான் வைக்கலாமே, எதுக்கு இல்லை இல்லை அந்த பெல்லு ஒரு இதுக்காக வச்சுருக்கேன், எப்பயாவது யாராவது என்னுடைய சொந்தக்காரங்க வந்து அடிப்பாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை அந்த பாட்டிக்கு இருக்கும். ஒரு நாள் வந்து அவங்க பேத்தி வந்து அடிச்சிருவோம், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுகமும் அந்த பாட்டிக்கு கிடைக்கும். ஆனால் போகும்போது அந்த பாட்டியோட வந்து இருக்கிற அந்த பெண்ணு ஒரு நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிடுவா, அவள் இறக்கப்படுவான்ற ஒரு இது பாட்டிக்கு தெரிஞ்சிடும். ஆடியன்ஸுக்கு தெரிஞ்ச ரொம்ப அப்படியே ததும்புவாங்க அந்த இடத்துல. ஆஸ்பத்திரிக்கும் தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த பெண்ணை, மயக்கம் பாலில் மயக்கம் கொடுத்து அந்த அந்த பாப்பாவை கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த பாட்டி வந்து அந்த படம் முடியும் போது அந்த பெல்லை எடுத்து மறுபடியும் மாட்டுவாங்க, அந்த படம் முடியும். ஸோ ஒரு 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 இயக்குனராக சரி, ஒரு ஒரு கதையாசிரியராக இருந்தால் சரி, ஒரு கவிதை இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஊக்கம் கண்டிப்பாக. அந்த படம் நீ வந்து அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே உனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரணும். அது ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி, ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி, ஒரு 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 மிக முக்கியமான ஒன்றை எலவேட் பண்ணிடும். அது அது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இதுதான் நான் வந்து மிஸ்கின் சார்கிட்ட இருந்து நான் கற்றுக்கினது. அதாவது எங்கள் அண்ணன்கிட்ட நான் எதுவுமே கற்றுனதில்லை, பட் ஆனால் என்னுடைய குருநாதர்கிட்ட வந்து நான் நிறைய இந்த விஷயங்கள் நான் கற்றுக்கினேன். இந்த டெவில் படம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு உங்களை வந்து அந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு எலவேட் பண்ணுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையுள்ள தான் சார் வந்து மியூசிக் போட்டிருக்கார். ரொம்ப அருமையாக எனக்கு இளையராஜ சாரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அது என்னால் அது பண்ண முடியல. அந்த அந்த இதை தீர்த்தவர் வந்து மிஸ்கின் சார் தான். அப்புறம் மிக முக்கியமானது வந்து என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் ராதாகிருஷ்ணன் சார், ஹரி சார். ஏன்னா இந்த மாதிரி படங்கள், நல்ல படங்கள் அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர்ஸ் தேவை. அது என்ன புரிஞ்சுக்கிட்ட ஹரி சாருக்கு ரொம்ப நன்றி. மிக முக்கியமானவர் வந்து நம்ம என்னுடைய நண்பர் ஞானசேகர். அப்புறம் இது இந்த படம் வந்து நடக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பர்சன் வந்து என்னன்னா நம்ம ஸ்ரீகாந்த் அண்ணா. ரொம்ப நன்றி நன்றி அண்ணா. அப்புறம் என்னுடைய கேமராமேன் பற்றி சொல்லணும், ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பாருங்கள், அவருடைய ஒர்க் நல்லா தெரியும். பூர்ணாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா பூர்ணா வந்து கிட்டத்தட்ட எல்லா படங்களையும் பூர்ணா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா, ஒரு மௌனரகம் அந்த மாதிரி ஒரு ஒரு டச்ல எனக்கு அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஃபீல்ல இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த அதில் ரேவதி ஒரு ஒரு இது இருப்பாங்க, அந்த அந்த ஃபீல்ல எனக்கு நடிக்கணும் அப்படின்ற ஒரு இது. அதனால தான் அதை எனக்கு எழுதும் போதே பூர்ணா வந்துட்டாங்க. எனக்கு ஒரு ஸ்கார்சி வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாரு, ராபர்ட் டி நீரோ ஜோபேசியும் எப்பயுமே நடிப்பாங்க அவங்க படத்தில்,
அது என்னவா இருந்தால் ஒரு சின்ன சீனா இருந்தானே நடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிப்பு பேய் அவங்க. அதுக்கப்புறம் வித்யாத் சார் பத்தி நான் பேசணும். வித்யாத் சார் வந்து இந்த கதையை வந்து நான் எடுத்துட்டு போறேன் சார், ஏன்னா கதை எழுதும் போதும் ஒரு வக்கீல் கேரக்டர் அது. அந்த அந்த வக்கீல்ல வந்து ஏன் நான் வக்கீல் டேரக்டர் கூட கேட்டேன் ஏன் நான் வக்கீல் அப்படின்னாரு. ஸோ அந்த கதை எழுதி முடிச்சோன்னு எனக்கு வந்துச்சுன்னா அந்த வக்கீலை பத்தியான ஒரு கதை, லாயர் பத்தியான ஒரு கதை, ஒரு அவன் ஒரு அப்பர் கிளாஸான ஒரு ஒரு பர்சன், அவன் பென்ஸ் எப்பயுமே வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணுவான், நல்ல சென்ட் பர்ஃப்யூம் போடுவான், எல்லாம் இது பண்ணுவான். பட் ஆனால் அவன் வந்து அவன் அவனோட மனசில் வந்து அவன் அந்த அவன் நீதியை வந்து வச்சிருக்கான் ஆனால் அப்படின்னா அந்த நீதி வந்து அங்கே தவறப்படுகிறது, அதனால் பெரிய பிரச்சனைகள் அவனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையில் வருது. ஸோ இதுதான் படம். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வித்யாத் சாருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரு அவர் என்னன்னா நான் நல்லா நடிச்சேன்னு சொல்றாரு, அது இல்லை அவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட் அவரு, அவருக்கு அவருக்கு தெரியும். அது வந்து ரொம்ப ஹம்பிளா அதை வந்து சொல்றாரு. அப்புறம் நான் அருண்னு சொல்லணும். அருண் அருணும் வந்து நல்ல சூப்பரா ஒர்க் பண்ணிட்டாரு இந்த படத்துல. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஒரு சார்மிங்கான ஒரு பர்சன், நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. என்னுடைய ஆர்ட் டைரக்டருக்கு அப்புறம் என்னுடைய எடிட்டருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மறுபடியும் மறுபடியும் இந்த படத்துக்கு உதவியாக இருந்த ராதாகிருஷ்ணன் சார், அப்புறம் ஹரி சாருக்கு என்னுடைய நன்றி. இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். ஸோ அந்த படம் நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா வரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.